அப்ப என்னடா அது சொல்லுது, கண்ணு நான் என்னத்த பார்க்கணும்னா, அதான் வல்லல அற்புதம் பாருங்க. முதல்ல வந்து எந்திரிய ஒழுக்கத்திலே இதை சொல்றாரு. இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல போறீங்கன்னு எவனா சொல்றனா, என்ன சொல்றாருன்னா, கடும் சொல் செவி புகாமல் நாத முதலிய தோத்திரங்களை நீ அதிசயக்காம கேட்கின்றான். இது வரைக்கும் போனீங்களே எங்காவது உட்காந்து, அது என்னங்க அந்த கடும் சொல் செவி புகாம நாதன்னா என்னங்க, அதை ஏன் கேட்கணும்னு எவனா கேட்டிருப்பீங்களா? கேட்டீங்கன்னா நீங்களும் கேட்கல, அவனு சொல்லல. அப்ப என்னடா, இப்ப நான் சொல்ல இறைவன் என்னவா இருக்கான், நாதமா இருக்கா? அன்னை என்னவா இருக்கா, சக்தியா இருக்கா? இப்ப சக்தி தான் என்னது, இடதாக சந்திரமா இருக்கு. அந்த சக்தியா சந்திரனை செங்கதில் தான் என்னது, இறைவன் நாதமா இருக்கான். உள்ள நாத சத்தம் ஊடுருச்சுன்னு உனக்கு வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஐயா எனக்கு என்ன கேட்டுச்சுன்ற ஒருத்தனும், மணிகடல் யானை வளர்குழல் மேகம் அணிவண்டு தும்பி வலை பெருகியால் தனிதளவு நாதங்கள் தாமுவை பத்து படிந்தவர்க பார்க்க ஒண்ணாரே. பெருமாள் சொல்றாரு, நீ துரிய பதம் கடந்த பெரும் சோதி வருகின்றார், சுக வடிவம் தர உயிருக்கு துணையவே வருகின்றார், பெரிய பிரமாதியர்க்கும் அரியர் வருகின்றார், பித்தரன மறைவுகளும் சித்தர் வருகின்றார், இருவர்கள் சிற்றவை நடத்த இறைவர் வருகின்றார் என்று திரு நாத ஒளி இசைக்கின்றதம்மா. துன்பம் வர திருச்சின்ன ஒளி அதனை நீயும், சுகம் வரவே கேளடியின் தோழியனை சூழ்ந்தே. அப்படி இன்ப வடிவம் தருதற்கு இறைவர் வருகின்றார், எல்லாம் செய்வல்ல சித்தர் இங்கு வருகின்றார், அன்பர் உள்ளத்தை இருக்கின்ற அமுதர் வருகின்றார், அம்பலத்தை நடந்த ஐயர் வருகின்றார், எண்புரு பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார். என்ன வருகிறாரு, எலும்பு உடம்ப பொன்னுடமா மாத்திருக்கு. இப்படி எண்புரு பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார் என்று திரு நாத ஒளி இசைக்கின்றதம்மா. உரிமை வரும் என் தோழி நீயும் அதனை, எப்படி நீயும் சின்ன ஒளி தன்னை ஒளி கேட்டு கழித்த உளவாட்டம் அறவே. அரசு வருகிறதென்றே அறிகின்றேன், இதுதான் ஐய முறையில் உற்றுக்கல் அசையாதே தோழி. முரசு சங்கு வீணை முதல் நாத ஒளி மிகவும் முழங்குவது திருமேனி வழங்கு தெய்வம் அனத்தான். விரசை என்று வீசுவது நாசி வீத்தறிக, வீதியெல்லாம் அருஞ்சோதி விளங்குவது காண்க, பரிசு எதிர்கொள்ளுதும் கற்பூர விளக்கும் பரிந்தெடுத்து என்னோட தெரிந்தெடுத்து மகிழ்ந்தேன். அந்த நாதம் தான் யாருடைய சொரூபம், இறைவனுடைய சொரூபம். நாதம் எங்க உற்பத்தி ஆகுது, நாதம் வந்து வெட்ட வெளியில உற்பத்தி ஆனதுதான் உனக்குள்ள. என்ன வருது, நாதம் ரெண்டு இருக்கு. ஒண்ணு சொல்றாரு, இருதயத்தில் ருத்ர நெருப்பு. இருதயத்துல சொல்றாரு, வளர்ந்த வாழைப்பூ போட்டு ஒண்ணு இருக்கு. அந்த வாழைப்பூ சாதாரண காற்றை விட 16,000 கோடி ஒரு மெல்லிய காற்று இருக்கு. அந்த காற்று அக்னியே நிரம்பி இருக்கு, அதுக்கு பேர் தான் அந்த கைலாசம் நான்றாரு. அங்கிருந்த பக்கத்துல தாமரைப்பு வண்ணமா ஒண்ணு இருக்கும், விரிந்த தாமரைப்பு, அதுக்கு அக்னி போகும். அந்த அக்னியில இருந்து தான் சூரிய சந்திர அக்னிக்கு என்ன பண்ணுது, கத்திரி மாதம் பிண்டானுஷ்டான விதி ஒரே நடையில. இது ஏற்கனவே நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம், புதுசா வந்தவனுக்காக நம்ம சொல்றோம். அங்க இருந்து கத்திரி மாதா போகுது. அப்ப இருதயத்தில் நெருப்பு ருத்ரன், கண்டத்தில் மகேஸ்வரன். அப்படின்னா காத்து, அதான் கழுத்தை பிடிச்சி நெரிச்சா என்ன பண்ணுவான், காத்துனால போடுவான். எப்படி இது ருத்ரன், கண்டத்து மகேஸ்வரன், அண்ணாக்கள் சதாசிவம், இந்த நெற்றியில் விந்து, விந்துனா நெத்தியில வெளிச்சம், உச்சியில் நாதம், இது உள்ளுக்குள்ள. அதுக்கப்புறம் அந்த உச்சிக்கு ரெண்டரை காலத்துல சொல்றாரு பரவிந்து, அப்புறம் ரெண்டரை காலம் பரநாதம், அப்புறம் அதிக்கிராந்தம், அப்புறம் திக்ராந்தம், அதுக்கப்புறம் துவாதசாந்தம், அதீதத்தில் சுத்த சிவம். அப்ப இதுதான் சொல்றாரு. கீழே வந்து அது இருக்க சொல்லுங்க, கீழே வந்து என்ன பண்ணுது, கோஷத்துக்கு ரெண்டரை அங்குலத்துல நீ 16 வயதுல ஒரு எந்திரிய ஜல தங்கும், அந்த பொன்வண்ணமா இருக்கும், அதிஷ்டான தெய்வ பிரம்மன், அது ஏற்பட சகல காலம். அப்போ இங்க இருந்து மேல சொல்றான், கீழே வந்து அகலமாகி மேலே கூம்பி கூம்பி இந்த உச்சிக்கு மேல தன்னுடைய எந்திரிய கரண ஜீவனுக்கு புலப்படாமல் ஆன்மறிவில் அருகி தோன்றும். இதுக்குதான் என்னது, சிவகரண ஸ்பூரண தம்பன் பேரு. இந்த கீழே இருந்து மேல ஏறி இறங்குறதுதான் ஒரு கொடி கட்டினாரு. என்ன கொடி கட்டினாரு, அதான் நம்ம சன்மார்க்க கொடி, ஜோதி கொடியே, ஆனந்த சுரூப கொடியே, ஜோதி ஒரு பாதிக்கொடியே, ஜோதி வளமாக கொடியே, இணையின்ற ஆதிக்கொடியே, உலகட்டி ஆளும் கொடியே, சன்மார்க்க நீதி கொடியே, சிவகாமணி மேல கொடியே அருளுக வேண்டார். அப்ப இந்த கொடி அங்க போய் பறக்க விட்டேன்னு இல்லையே, முடிஞ்சு போச்சு, சிவன் வந்துட்டான். அப்ப இது வந்து அங்க இருக்கிறத, எப்படி உச்சிக்கு மேல 12 அங்குலத்து இருக்கிறத
ஞான யோகத்து மேலே ஏக்கி அங்கிருந்து உள்ள இறக்கி என்ன பண்ணுவான், எட்டங்களும் உள்ளத்து நாலங்களும் துண்டிச்சு உள்ள நிறுத்திட்டான்னு வைங்க, மரணங்களா பெறுவாள். அப்ப இப்ப நம்ம சொல்லும் போது இதெல்லாம் ஒரு பெரிய வரிசைப்பட்டு சொல்றோம். பயிற்சி எப்ப நம்ம அதை கொண்டு போறோம், எங்க நீ இது ரெண்டையும் சேர்த்து அவனை எப்படி ஓபன் பண்ணி அவனை, அதாவது அந்த இது நான் சொன்னல ஓங்கார பீடம், ஆயிரத்தெட்டு கமலைகள், குண்டலி வட்டம், ஜோதி ஸ்தம்பம், சுத்த நடனம், இது நிராதார லட்சணம், இது வந்து படிப்பினால் அறியக்கூடாது, இதெல்லாம் குருமுகத்தில் வல்லலா சொல்றாரு. அது மாதிரி ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், பிந்து நாதம், பரவிந்து நாத, சித்த அனுபவம், சத்தனுபவம், சிதானந்தனும், சதானந்தனும் அவர் சொல்றான். அப்புறம் வந்து சச்சிதானந்த அனுபவம், சிவா அனுபவம் முடிப்பார். அந்த ஆறாம் அது ஆறாம் அந்த உரைநடையில கடைசி ஒரு வாரம் முட்டிட்டு நடிப்பாரு. அப்ப கடைசியில நீ ஒரு ஆன்மா அடைய வேண்டியது என்னது, சிவா அனுபவமே முடிப்பாரு. நீயே சிவமயமாயிட்டே உனக்கு தேவையில்லை, நீ சிவமயமாட்ட உனக்கு சமாதி வேணா யோகம் வேணா ஒண்ணுமே தேவையில்லை. அப்ப நீ அது இல்லாதவன் தான் என்ன பண்ணணும்னா சமாதி பண்றது, யோகம் பண்றது, உட்கார்றது. அதான் பெருமான சொல்றாரு, சகஜ பழக்கமே பழக்கம், சமாதி பழக்கம் பழக்கம் அல்லடான்றாரு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், காது என்ன கேட்கணும், இறைவனுடைய அந்த நாதத்தை கேட்கணும். கண்ணு என்ன பண்ணணும், இப்ப நான் சொன்ன இறைவனுடைய எதை பார்க்கணும், இறைவனுடைய அந்த நம்ம சொன்ன இறைவன் பார்த்தா அப்படி இருக்கான், மாற்றறியாத செழுப்பசும் பொண்ணே, மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே, கூற்றறியாத பெருந்தோர் உள்ள கோவில் இருந்த குணப்பெருங்குண்டே, சாற்றறியாத என்ன சாற்றும் கழித்தால் தனி நடா சர்க்குமணிய. அப்ப சொல்றாரு, மாற்றை அறிந்த அலந்தளம் என்ற அறுவரை யாகமங்கள் வலுத்த மணிமன் ரோங்கி வாங்கி மறுப்பொண்ணை, ஆற்றல் மிகு பெரும்பொண்ணை, ஐந்தொழிப்பு அரும்பொண்ணை, எந்தனை ஆண்ட செழும்பொண்ணை, தேற்றம் மிகு பசும்பொண்ணை, செம்பொண்ணை, ஞான சிதம்பரத்தை விளங்கி வர சிவமயமான பொண்ணை, காற்றலால் ஆகாயமெல்லாம் கலந்த வண்ண பொண்ணை, என் கண்ணார கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தேன். கண்ணில் என்னத்தை பார்க்கணும், இறைவனை கண்டு கணிந்து கழித்தல், கண்டு கணிந்து கழித்தல் பாட்டு எழுதுறாரு. இதான் தான் கண்ணு செய்ய வேண்டிய வேலை, காது கேந்து இறைவன் ஒளிய கேட்கறது, கண்ணு ஜோதி சுரூபத்தை பார்த்தா மதித்துடுறது அறிய ஒரு மாணிக்க மணியை, வைங்கிய பொருள் வஜ்ரமா மணியை, துதித்துடு வேதாகமத்தின் முடிமுடித்த மணியை, சுயஞ்சோதி திருமணியை, விதித்தல் முதல் தொழில் ஏற்றுவித்த குருமணியை, விண்மணியை, அம்மணிக்குள் விளங்குகின்ற மெய்மணியை, கதித்த சுகமய மணியை, சித்த சிகாமணியை, கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தே. இறைவனை பார்க்கற எதை பார்க்கணும், அவனுடைய அதுதான் அந்த சொன்னால பார்க்க முடியாத அந்த ஜோதி சுரூபத்தை, விண்ணெல்லாம் கலந்த வெளியில் ஆனந்தம் விளைந்தது விளைந்தது மனமே, கண்ணெல்லாம் கழிக்க காணலாம். இவெல்லாம் என்ன சொல்லிட்டான் கடவுளை, இதுவரைக்கும் வந்தவன் என்ன சொன்னான், கடவுள் எல்லாம் கண்டவர் விண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை, தில்லையை கண்டா விண்டுட்டான், விண்டவர்கள்னா கண்டது தில்லையை. இவன் என்ன பண்ணிட்டான், கண்டவர் விண்டது இல்லை, விண்டவர் கண்டது இல்லை, அவன் தில்லை சொன்னார். நான் சொன்னேன்ல, திருவிளங்க சிவயோக சித்தி விளங்க சிவானுபவம் விளங்க தெருவிறங்கு திருத்தில்லைன்ற, திருத்தில்லைனா இறைவன் ஆடக்கூடிய இந்த சிற்றவையான, அதாவது திரு என்ற பதிவுல திருச்சிற்றம்பலம், திருவாகிய இறைவன் ஆடக்கூடிய சிறிய அம்பலம் உங்கள்கிட்ட இருக்க சிற்றவை, அதான் சிற்றவை நடுவே திருநலம் புரிகின்ற அற்புதமான ஆனந்தம் அருந்தேன். நவந்தவர் நிலைகளும் நன்னும் ஓர் இவரும் அவந்தவர் சிற்றவை அறுப்பரும் ஜோதி, தூய கலாந்த சுகந்தர்களின் ஆய சிற்றவை அறுப்பரும் ஜோதி, ஞான யோகாந்த நலத்தின் ஆணையின் சிற்றவை அறுப்பரும் ஜோதி, விமல போதாம் மெய்பொருளின் அமல சிற்றவர் சிற்றவை சிற்றவை சிற்றவைன்னு சொன்னாரேடா. இப்ப ஞான சபையில ஏழு திரை விலைக்கு தானே ஜோதி தரிசனம் காட்டுறாரு, இப்படியே அப்புறம் சிற்றவை பாடுற எவனா கற்றுப்போனா கேட்க மாட்டான், எனக்கு தெரியாது. ஞான சபையில இருக்க அக்னியில இருக்க இறைவனை சூரியனுக்குள்ள கொண்டு வந்து, சூரியன் இருக்க இறைவனை எங்க கொண்டு வந்து நிறுத்தணும், சந்திரனுக்குள்ள வந்து அடிக்கணும் நீ, அப்பதான் என்ன பண்ணும் உனக்கு மரணம் எல்லாம் பெறுவாள். அதான் என்ன பண்றாருன்னா, நிதியே என் உள்ள நிறைவே, பொதுவி நிறைந்த சிவபதியே, அருப்பரும் ஜோதியனே, அம்பலம் விளங்கும் கதியே, என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே, அமுதமலையே, நீ பேரல அப்ப என்னடா அந்த விதியை மதியால் வெல்லலாம்னா, நம்மால் மதினது சந்திரனை கொண்டு அறிவுன்னு ஒண்ணுனா கூட அவன்தான் இது, சந்திரன் தான் அதனுடைய இது. அதான் நம்மளை நம்மளுடைய சமயமே இந்துனால என்னது, சந்திரன் இந்து சமயம்னா
இவை இந்து கலா அதெல்லாம் கிடையாது. சந்திரனை முதன்மையாக கொண்டு செயல்பட்டு நம்ம சந்திர நாட்காட்டி சந்திரன் தான் இப்படி அதுதான் வளர்க்கும். இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம், முதல் திச்சு என்ன சொல்றோம், சந்திர கலைய நீ வளர்த்தெடுத்துறோம், வளர்க்கணும் சந்திர கலை. அப்ப என்னடா அது சொல்றப்பா, அந்த சந்திரன் நீ வளர்க்க வளர்க்கணும்னா அது முழு மதியானம் தான் அவனுக்கு என்ன ஆகும், அப்பதான் வந்து உள்ள இறங்குறான் வந்து உட்கார வைக்கிறான். இப்ப ஏன்னா சூரியனுக்கு எங்க இருந்து வருது, சூரியனுக்கு ஏற்கனவே அருபமான அக்னியில இருந்து ஒளி வந்துகிட்டு இருக்கு, அந்த ஒளியில இருந்து தான் என்ன பண்ணுது அண்டத்தில் நடக்கிறது பிண்டத்தில் நடக்குது, பிண்டத்தில் நடக்கிறது அண்டத்தில் நடக்குது. இங்க எப்படி நடக்குதோ அதே மாதிரி அங்க சூரியனுக்கு எங்க இருந்து ஒளி வருதுன்னா அக்னியில இருந்து அருபத்துல இருந்து என்ன பண்ணுது, சூரியன் வந்து பல 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 எரிஞ்சுன்னு இருக்கு, அதுக்கு ஒரு ஹீட்டையும் அந்த வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் ஒண்ணு கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதுல இருந்து தான் என்ன பண்ணுது சந்திரன் வாங்கி பண்ணுது. அதே தான் அண்ட லட்சணம் பிண்ட லட்சணம். பின்ன பெருமான சொல்றாரு அண்ட விசாரம் பிண்ட விசாரம் நீ பண்ணணும்டா, எதுக்கு சொல்றாரு டே இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்காக அண்ட விசாரம் உட்காந்து பேசுனா அண்டானா வடநாட்டுல முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிடலான்றான், அப்புறம் அவிச்சு சாப்பிடலான்றான், அப்ப அது முட்டை வச்சுட்டேன்றான். அப்படியான டே அத சொல்லுங்கடா, அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அறிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராணம் நிலை பெறும், உண்டி சுருங்கின் உபாயம் பரவல, கண்டம் கருத்த கவாலியாம். இப்ப சொன்ன எப்படி காதுல இறைவனுடைய ஒளிய கக்குதான் உனக்கு காது, கண்ணு இறைவனுடைய ஜோதி சுரூபத்தை, மூக்கு இறைவனுடைய சுகந்தம், இறைவன் இறைவன் கற்பூரம் மணக்கின்றது என் உடம்பு முழுதும், கணவர் திரு மேனியிலே கலந்த மனம் அதுதான், இற்பூத மனம் போல மறைவதென்று கண்டாய், இயற்கை மனம் துரிய நிறை இறைவடிவத்துள்ளதே, பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர், புண்ணியனார் திருமேனின் நன்னியவார் இதுவே, நற்பூதி அணிந்தத்துக்கு வரியும் முற்றும் தோழி, நான் கண்டேன் நான் புணர்ந்தேன் நான் அது ஆனேனே. உடம்பு எல்லாம் மாத்தணும் நீ, கற்பூர மனம் வீசினாதான் கற்பூரம் தான் எதுல கரையும், காத்துல கரையும். அப்ப அந்த கற்பூர மனதை என்ன பண்ணணும், யோகம் பண்ணி பண்ணி உள்ள இருக்க கசடை வந்து வெப்பத்தால் என்ன பண்ணும், சூரிய 10,000 கோடி மைல இருந்து எப்படி என்ன பண்ணுது அப்படி கிரணத்தை ஒட்டி எல்லாத்தையும் அடிச்செடுத்து மேலே ஆக்கி அங்க சுத்தப்படுத்தி மேகமா பொழிய வைக்கிறதோ, உன் உச்சத்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்க அத்தனை இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய என்ன பண்ணுவோம் தாதுக்களையில அப்படியே வெப்பத்துல மேல யாகன யோகன என்னது அது மொத்தத்தையும் மேல இழுத்து பிரம்மரந்திரத்துல போய் நான் சொன்னேன் அந்த சிதாகாயப்பரில இந்த சிவ ஸ்தலத்துல பட்டோன்ன அங்க குளிர்ச்சியா உள்ள அதுவே அமுதமா கரைய ஆரம்பிச்சு அதை சாப்பிட்டு சுத்தமாக சுத்தமாக அந்த உடம்பா கழுவி நின்னோட உடம்ப கற்பூரம் மணக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நான் வந்து செஞ்சேன் ஒரு ஒரு வருஷம் கற்பூரம் மணந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க கதை முடிஞ்சிச்சு, நான் போயிடுவேன் நீங்களே பார்த்துக்க வேண்டியதான், அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் கற்பூரம் மணக்காத வரைக்கும் நான் கம்மன உட்காந்துருவேன், கற்பூரம் தான் எனக்கு தெரியும் மேட்ரு நடக்குது ஒர்க்குண்டு. அப்போ நம்ம அப்போ என்ன சொல்கிறார், அந்த அந்த கசடை நீக்கிறதுக்கு அந்த கற்பூர மனம் தான் என்னது, அதான் பொற்பங்கையத்தின் புது நரவும் சுத்த ஜலமும் புகழ்கின்ற வெப்பம் தருமா மதிமதுமும் விலங்கு பசும் தீன்பாலும் நற்பஞ்சம் ஒன்றாக கலந்து மரண நவை நிற்கும் கற்பம் கொடுத்தால் நன்னனுக்கு கைமாறி ஏது கொடுப்பேன்ன்றார். அப்ப இறைவனுடைய இந்த சுகந்த மனத்தை என்ன பண்ணணும், அதுக்குதான் உனக்கு மூக்கு வாயு வாயு வெடி தெளித்த முக்கனின் வடித்த ரசந்தனிலே விரும்புகிற பிடிந்தது கரும்பு ரதம் கலந்தே தடித்த செரு பார்ப்பெய்து விட்டு கோட்டை நதனை விட்டு தடித்த பல அமுத தான் கலந்து உண்டார்கள் இடித்திடித்த உலமுது தித்திக்கும் வார்த்தை இனிதுரை தினை மறந்த என்னுமே நாயகனார் வான் பொடி திரு மேனியர் அவர் புனர வல்லேன் அவர். அப்ப அந்த வெடித்தெடுத்த முக்கடியில என்ன ரசனை சாப்பிடணும், வெண்சாரை சென்சாரை கரும்சாரின்னு மூன்று அமிழ்தம் இருக்கு, அந்த முத்து அமிழ்ந்து சாப்பிட்டாதான் மூவகை அமுதம் நால் வகை அமுதம் ஐவகை அமுதம் எழுவகை அமுதம் எப்படி நவவகை அமுதம் மற்றும் உள்ள அமுத வகையெல்லாம் கொடுத்து நான் பசித்த போது தான் பசித்ததாகி நல்லொரு அமுதம் என் ஆவுளம் காட்டி அல்ல அந்த அமுதம் சாப்பிடுறது நாக்கு. இந்த உடம்பு எதுக்கு, உடம்பு எதுக்குடானா சண்டை போட அடிக்க கோவப்பட ஐயா மாதிரி ஆட்டோக்காரா மிரட்ட ஆட்டோக்காரன் பயந்துட்டான் அவர்கள் ஐயா நீங்க இறங்க என்ன எடுத்து சொல்றான், நான் சொல்றேன் இல்லையா ஐயா ஏறுவாரு நான் சொல்றேன் எப்பா அவரு என்ன ஏத்திட்டு போறான் ஐயோ அவர்களால நான் போக முடியாதுயா என்ன ஏற முடியாது அவருதான் நமக்கு என்ன நான் என்ன சொல் அவருதான் காசு கொடுக்கணும் அவன் பார்த்தா அவங்க காசு வராது போய் இறக்கிட்டாங்க அப்புறம் இறங்கிப்பாரு. அப்ப என்ன சொல்றன்னா உடம்பு எதுக்கு, அதுக்கு இல்லடா உடம்பு எதுக்கு, கட்டதனும் ஆய பயணம் கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். அப்ப இறைவனைய
உடம்பே இருக்குடானா என்ன பண்ண நான் சொல்றேன்ல, செய்தாலும் தீமை எல்லாம் பொறுத்தருள்வான், பொதுவில் திருநலன் செய் பெருங்கருணை தரத்தான். அங்க அவன மெய்தாவ நினைத்திடுங்க. உடம்பாலே என்ன பண்ண இறைவன, அதான் சொல்லிட்டு யாரும் கட்டாச்சு, மார்க்கட நியாயம் மார்ச்சல ஞானம். சிஷியனே குருவை தேடி பிடிக்கிறது என்னது, மார்க்கட நியாயம். நீயே போய் குரங்கு மாதிரி பிடிச்சிக்கணும், குரு குதிச்சு குதிச்சு ஓடினர் பண்ணி பிடிக்கணும். ஆனா மார்ச்சல நியாயம் என்பது பூனை தன் குட்டி என்ன பண்ணும் கவி. இப்ப நான் வந்து பூனை குட்டி மாதிரி தான் உங்களை என்ன பண்றேன், தேடி தேடி கவுறேன், வாங்கடாப்பா பா ரெண்டா வர மாட்டேன்ற பா சரவணா, என்னடா இந்த வேலை, ரெண்டு சரவணை இங்க இருக்காப்ல, ஒரு பிடி சரவணை, இன்னொரு வந்து இவர் நம்ம இந்த சரவணை, ரெண்டு சரவணன் எந்தா வர மாட்டேன்றீங்க, நாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா குரு கவி கவி தூக்கிட்டு போய் பொத்தி பொத்தி வச்சா நீ என்ன பண்ற, பூனைக்குட்டிக்காக தான் மார்ச்சல நியாயம். அப்ப அது மாதிரி இறைவன் நீ என்ன பண்ணணும், மெய்தாவ உடம்பால மெய்தாவ நினைத்திருக்க, சமர சன்மார்க்க மேவு கண்டு உரைக்கிற மேதினியை இணைத்தான் வயதால வயதின் வாழ்த்தனை கொண்டிடுவேன் மனம் கோனேன், மாணவெல்லாம் போல வழி விடுத்தேன் பொய்தான் ஒரு சிறிதன புகழே சத்தியமே பண்ணி புரிந்த பொருள் பொருட்டு இங்க சொல்லார். இப்படி பொய் பிடித்தார் எல்லாரும் புறத்திற்கு, நான் போய் பொது நடம் கண்டு வந்து நிற்கும் தருணத்தே மணவாளன் மெய் பிடித்தாய். உடம்பால என்ன பண்ணணும், இறைவனை பிடிக்கணும், என்ன பண்ணணும், மெய்படித்தாய் வாலிய நீ சமரச சம விலங்க உலகத்தை விலங்கு என்ற கைபிடித்தார் நான் அவர் கால் பிடித்துக் கொண்டேன் கழித்திடுக இனி உன்னை நான் கைவிடும் என்றும் மை பிடித்த வெளியூர்கள் எல்லோரும் காண மாலை இட்டும் என்னனுக்கு மாலை அணிந்தாரே. அப்புறம் பொருத்தமில்லாம் புறத்திருக்க நான் போய் பொது நலம் கண்டு ஓந்து நிற்கும் தருணத்தை தனித்தலைவர் திருத்தமர் அரங்கடைந்து என் மடி பிடித்தார் நான் தெய்வ மலர் அடி பிடித்துக் கூட சிக்கனவே வருத்தமுறே இனி சிறிது மயங்கேற்கான் அழியாவால் வந்தது உண்டனக்கே.